நடப்பு ஐசிசி ஆடவர் உலகக்கோப்பையின் லீக் சுற்று இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது. இந்த வாரத்தின் ஒவ்வொரு லீக் போட்டியும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் போட்டி அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்தது. துவண்டு போயிருந்த ஆஸ்திரேலியா அணியை தனி ஆளாக நின்று கரை சேர்த்து 200 ரன்களை அடித்துள்ளார் கிளென் மேக்ஸ்வெல். ஆப்கானிஸ்தான் அணி 292 ரன்களை இலக்காக நிர்ணயித்த நிலையில் தொடக்க விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து இழந்து தடுமாறியது. குறிப்பாக ஒரு கட்டத்தில் 18.3 ஓவர்களில் 91 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா இழந்திருந்தது. மேக்ஸ்வெல் ஒருவர்தான் பிரீமியம் பேட்டராக உள்ளே இருந்தார். கேப்டன் கம்மின்ஸ் அப்போது களம் புகுந்தார். ஒரு முனையில் கம்மின்ஸை கை கொடுக்க பட்டாசை வெடித்தார் மேக்ஸ்வெல். யார் பந்து வீச வந்தாலும் அந்த ஓவரில் ஒரு பவுண்டரியாக வந்துவிடும் அளவிற்கு மேக்ஸ்வெல் அதிரடி காட்டினார். மேக்ஸ்வெல் கொடுத்த ஒரு எளிய கேட்சை முஜீபுர் ரஹ்மான் தவறவிட்டார். அப்போது மேக்ஸ்வெல் வெறும் 33 ரன்களையே எடுத்திருந்தார். ஆனால் அதன் பின் மேக்ஸ்வெல் எந்த வாய்ப்பையும் யாருக்கும் வழங்கவே இல்லை. சிக்ஸரையும் பவுண்டரியையும் குவித்தார். ரன்ரேட்டை 8 ரன்களிலேயே அவர் வைத்துக் கொண்டார். ஆனால் மறுமுனையில் கம்மின்ஸ் டெஸ்ட் இன்னிங்ஸிலேயே விளையாடினார். எந்த ஒரு பெரிய ஷாட்டுக்கும் போகாமல் மேக்ஸ்வெல்லுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பதை மட்டுமே அவர் தனது பணியாக கொண்டார். மேக்ஸ்வெல்லுக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டு விளையாட கடுமையான சிரமத்திற்கு உள்ளானார். இருந்தாலும் கால்களை நகற்றாமல் தனது பவராலேயே அவர் ஷாட் அடித்து மிரட்டினார். 100, 150, 175 என ஒவ்வொரு மைல்கல்லையும் மேக்ஸ்வெல் தகர்த்தார். தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சாளர் யாரையும் அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் பவுண்டரியாக அடிக்க 46.5 ஓவர்களிலேயே இலக்கை அடைந்தது மட்டுமில்லாமல் 200 ரன்களை கடந்து மெய்மறக்க வைத்தார். இதன் மூலம் ஆஸ்திரேலியா 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மேக்ஸ்வெல் 128 பந்துகளில் 21 பவுண்டரிகள், 10 சிக்ஸர்கள் என 201 ரன்களை அடித்தார். மறுமுனையில் கம்மின்ஸ் 68 பந்துகளை சந்தித்து ஒரே ஒரு பவுண்டரி அடித்து 12 ரன்களையே எடுத்திருந்தார். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஆஸ்திரேலியா பெற்றது. உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா அணியின் அதிகபட்ச சேசிங் இதுதான். மேலும் ஒரு நாள் அரங்கில் சேசிங்கில் 200 ரன்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் மேக்ஸ்வெல் படைத்தார். ஒரு நாள் கிரிக்கெட் அரங்கில் மேக்ஸ்வெல்லின் இந்த ஆட்டம் தனிச்சிறப்பை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.